Hello friends, இது உங்களுடைய ஃபேஷன் ஜிபி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அட்ராக்டிவா மாறிறதுக்கான பேசிக் 5 டிப்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். சோ வாங்க friends நம்ம வீடியோக்குள்ள போலாம். Friends நம்ம அட்ராக்டிவா மாறிறதுக்கான ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு ஒரு பெர்ஃபெக்ட் ஹேர் ஸ்டைலை நம்ம செலக்ட் பண்றதுதான். பெர்ஃபெக்ட் ஹேர் ஸ்டைல் செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃபேஸ்க்கு சூட் ஆகுற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல் செலக்ட் பண்றதுதான். நம்ம ஃபேஸ் ஷேப்ஸ் வந்து டைமண்ட் இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு, ஓவல் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்கு. பட் நம்ம வந்து எந்த ஷேப்ஸ்ல இருக்கிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு எது மேட்ச் ஆகும் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்தரான வீடியோல வந்து எந்த மாதிரியான ஷேப்ஸ் எல்லாம் இருக்கு அண்ட் எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நம்ம எந்தெந்த ஷேப்ஸுக்கு வைக்கலாம் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாச்சும் ஒரு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்றாங்க அப்படின்னா அந்த ஹேர் ஸ்டைல் வந்து உங்க ஃபேஸ் ஷேப்புக்கு வந்து சூட் ஆகுமா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்க அந்த ஹேர் ஸ்டைலை தாராளமா ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அட்ராக்டிவாக மாறுறதுக்கான செகண்ட் டிப் என்ன அப்படின்னா நம்ம பியர்டை ப்ராப்பர் ஷேப்பில் மெயின்டைன் பண்ணுறது தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பியர்டை ப்ராப்பர் லென்த்தில் ட்ரிம் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா நம்ம சைட் பர்ன்ஸை டிஃபைன் பண்ணிக்கணும். சைட் பர்ன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த லைன் தான் சைட் பர்ன்ஸ். இதை டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா நம்ம சீக் லைன்ஸை டிஃபைன் பண்ணணும். இதுதான் இதோட கண்டினியூவேஷன் தான் சீக் லைன்ஸ். இதை டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸ் ஹேர் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிடணும். இதுக்கப்புறமா நம்ம வந்து டிஃபைன் பண்ண வேண்டியது இந்த நெக் லைன்ஸ். இந்த நெக் லைன்ஸை டிஃபைன் பண்ணுறது நெக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பியர்ட் எண்ட் தான் நெக் லைன். இந்த நெக் லைனை டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸ் ஹேரை நம்ம ஷேவ் பண்ணிடணும். இப்படி ப்ராப்பர் பியர்ட் ஷேப் மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம ஜா லைன் வந்து ப்ராப்பராக விசிபிள் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாகவே நம்ம லுக் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ எனக்கு பேட்சி பியர்டு இருக்குது, ப்ரோ எனக்கு குறிப்பிட்ட சம் ரீஜன்ஸில் மட்டுமே ஹேர் க்ரோத் இருக்குது, ஹேர் தின்னிங் இருக்குது, பியர்டில் கேப்ஸ் இருக்குது, ஸோ நான் எப்படி ஒரு ப்ராப்பர் பியர்ட் ஷேப் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ பேட்சி பியர்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் பேட்சி பியர்டு இருந்தாலுமே நம்ம எப்படி ஒரு ப்ராப்பர் பியர்ட் ஷேப்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை இன்னும் செக் பண்ணல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அட்ராக்டிவாக மாறதுக்கான தேர்ட் டிப் என்ன அப்படின்னா பேசிக் ஸ்கின் கேர் தான். பேசிக் ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெளியே போயிட்டு வரோம் மீன்ஸ் நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கின்ல ஸ்டிக் ஆயிருக்கும். ஸோ நம்ம ப்ராப்பர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நார்மல் கோல்ட் வாட்டர்லேயே நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வெயிலில் நிறைய நேரம் நிற்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்ம முன்னாடியே ஒரு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு போகலாம். இப்படி பண்ணுறதுனால நம்ம சன்பர்ன்ல இருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம டெய்லி 3-4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அட்ராக்டிவாக மாறதுக்கான ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட் அவுட்ஃபிட்டை வியர் பண்ணுறது தான். எப்போவுமே நம்ம அவுட்ஃபிட் சூஸ் பண்ணும்போது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய டூ திங்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா கலர் அண்ட் ஃபிட்டிங். கலர்னு சொல்லும்போது நம்ம ஷர்ட் அண்ட் பேண்ட் வந்து ப்ராப்பராக மேட்சிங் ஆகிற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ஃபிட்டிங். ஃபிட்டிங் வந்து நம்ம பேண்ட் ஆர் ஷர்ட் எதுனாலுமே ரொம்ப லூஸ் இல்லாமல் ரொம்ப டைட்டும் இல்லாமல் ப்ராப்பர் ஃபிட்டிங்கோட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா நம்ம எந்த ஒரு சிச்சுவேஷன் இல்லை ஈவெண்ட்ஸ் எதுக்காக நம்ம வியர் பண்ணுறோம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணிவிட்டு அந்த சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்றபடியான ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அட்ராக்டிவாக மாறுறதுக்கான ஃபிஃப்த் டிப் என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் தான். இப்போ நம்ம பர்ஃபெக்டாக ஒரு ஹேர் கட் பண்ணிட்டோம், நம்ம பியர்டை ப்ராப்பராக ஷேப் பண்ணிட்டோம், பேசிக் ஸ்கின் கேர் நம்ம பண்ணிட்டோம், அவுட்ஃபிட் வந்து பெர்ஃபெக்டாக நம்ம வியர் பண்ணிட்டோம். பட் இந்த நாலு விஷயமே பெர்ஃபெக்டாக இருந்தாலுமே நம்ம அவுட்லுக்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு அதாவது அட்ராக்டிவாக பூஸ்ட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் தான். ஃப்ரெண்ட்ஸ் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய மூணு விஷயம் நம்மளுடைய போஸ்டர், லுக் அண்ட் சின் லெவல். ஃபர்ஸ்ட் வந்து போஸ்டர். போஸ்டர் அப்படிங்கிறது நம்மளை எப்போவுமே நம்ம பெண்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். இந்த ஷோல்டர் செஸ்ட்டை விட ஃப்ரண்டில் வர்றதுக்கு எப்போவுமே நம்ம பெர்மிட் பண்ணக்கூடாது. அப்புறம் நம்மளுடைய லுக். நம்மளுடைய லுக் நம்ம ஆப்போசிட்டில் ஃபேஸ் பண்ணுற பர்சனை எப்போவுமே ஐ டு ஐ கான்டாக்டில் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மளுடைய சின் லெவல். இந்த சின் லெவல் ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ரேஞ்சில் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை ஃபேஸ் பண்ணணும். இந்த மூணு பேசிக் திங்ஸ் நம்ம பெர்ஃபெக்டாக பண்ணாலே நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் பெர்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ பெர்ஃபெக்ட் ஹேர் கட், ஷேப், பியர்ட், பேசிக் ஸ்கின் கேர், பெர்ஃபெக்ட் அவுட்ஃபிட் அண்ட் பெர்ஃபெக்ட் பாடி லாங்குவேஜ். ஸோ இந்த அஞ்சுமே பெர்ஃபெக்டாக இருந்தாலே நம்மளுடைய அட்ராக்டிவ்னஸ் வேறு லெவலுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது போலவே நம்ம ஃபிட்னஸ்,
grooming and fashion பத்தின வீடியோஸோட நெக்ஸ்ட் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஜிபி.